மூன்றாவது கண்ணு சொல்ல போடுற சிசிடிவியோட பயன்பாடு இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே வருது. ஏன் அப்படின்னா, நம்ம பார்க்காத நேரங்கள், நம்ம பார்க்க முடியாத இடங்கள் எல்லா இடத்துலையும் சிசிடிவி பொருத்தி அங்கே ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு செக்யூரிட்டி ப்ராப்ளம் அப்படின்னா அதை பார்க்கறதுக்காக நம்ம வந்து சிசிடிவி யூஸ் பண்ணுறோம். ஸோ சிசிடிவி அப்படிங்கும்போது ஒரு செட்டப் காஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது 20,000 ரூபா 15,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரையும் வந்துடும். ஒரு 2-3 கேமரா வச்சு நம்ம அந்த டிவிஆர்லாம் செட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஐபி கேமரா அப்படின்ற மாதிரியான கேமரா வந்து வந்தது. ஸோ அந்த ஐபி கேமரா அப்படிங்கிறது ஒரு கேமரா மட்டும்தான் இருக்கும், அதிலே வந்து இன்பில்டாக எல்லா விஷயமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எஸ்டி கார்டு போடுற மாதிரி ஸ்லாட்டும் இருக்கும். ஸோ இன்டர்நெட் மூலமாக மொபைலில் இருந்தோ இல்லை வேறு ஏதாவது டிவைஸில் இருந்தோ பார்த்துக்கிற மாதிரியான ஒரு கேமரா தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய கேமரா இது மாதிரி உள்ள கேமரா ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ 3,000 ரூபா அந்த ரேஞ்சிலேருந்து இந்த மாதிரியான கேமராஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் இப்போது இந்தியாவிலேருந்து லான்ச் ஆகிருக்கிற ஒரு கேமராவோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கென்ட் பிராண்ட்லேருந்து லான்ச் ஆகிருக்கிற கேமை ஹோம் கேம் 360 அப்படின்ற கேமரா தான் நம்ம கையில் இருக்குது. 360 டிகிரிக்கு வந்து நம்ம இந்த கேமரா வந்து திருப்பி வந்து பார்த்துக்க முடியும். இதிலேயே மைக்ரோ எஸ்டி போடக்கூடிய ஸ்லாட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மெமரி கார்டை போட்டுட்டு நம்ம இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சுத்தமாக லைட்டே இல்லைனா கூட இதில் வந்து வெளிச்சம் வந்து வரும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க யார்ட்டாவது பேசணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சிசிடிவி செட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி ஐபி கேமரா வாங்கலாம் ஐடியாவில் இருந்தாலோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் இருக்க கண்டென்ட் எல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமரா, ஒரு அடாப்டர். ஸோ நம்ம இது வந்து பவர் பண்ணணும், பவர் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு கேபிள். ஸோ இந்த பவர் அடாப்டரில் இந்த கேபிளை இன்செர்ட் பண்ணிட்டு இந்த கேபிளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கேமராவில் வந்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிக்கணும். பவர் பேங்க் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணாலும் இது வந்து ஒர்க் ஆகும். கேமரா அப்படிங்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலில் ஒரு சென்சர் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய கேமரா வரைக்கும் 2 மெகாபிக்சல் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது 2 மெகாபிக்சலாக இருந்தாலும் இதோட சென்சரோட அளவு ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் நீங்கள் நைட் ஃபுட்டேஜாக இருந்தாலும் சரி இல்லை பகல் எடுக்கிற ஃபுட்டேஜாக இருந்தாலும் நல்லா குவாலிட்டியாகவே வந்து அவுட் புட் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த கவலையும் பட வேண்டியதில்லை. நைட்டை பற்றி பேசுனதுனால ஃபஸ்ட் இதில் நைட் விஷனை பற்றியே பேசுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள வந்து IR LEDs வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கண்ணில் தான் பார்க்க முடியும், கேமராலாம் தெரியாது. ஸோ அந்த LEDs வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். ஸோ நம்ம சுத்தமாக கும்மிருட்டாக இருந்தால் கூட இதில் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் இருட்டான இடத்துல வைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. தாராளமாக நீங்கள் இருட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பட் என்ன, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து தெரியும், அது மட்டும்தான் இங்கே வருது. இந்த கேமராவில் AI மோஷன் டிடெக்ஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேமரா கவர் பண்ணியிருக்க ஏரியாக்குள்ளே ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு மோஷன் இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நீங்கள் உடனே பார்த்து என்ன ப்ராப்ளம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வேறு கேமராவில் இல்லாத ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது என்ன அப்படின்னா மோஷன் ட்ராக்கிங். இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆனது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மூவ் ஆகிற சைட்லேயே இந்த கேமராவை வந்து இப்படியே மூவ் ஆகும். ஹியூமன் மூவிங்கை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ யாராவது பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரேமுக்குள்ளே வந்து மூவ் ஆனாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணியே ஃபுல்லாக மூவ் பண்ணிடும். ஸோ ஒரு சைடில் நீங்கள் கேமரா திருப்பி வச்சுருந்தா கூட அவங்க மூவ் ஆகிற பக்கத்து போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இதில் இருக்குது. இதில் 2-way காலிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் இருக்குது இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இருக்குது, நீங்கள் அவங்க அங்கே இருக்கவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு அந்த கென்ட் கேமை அவங்களுடைய அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் போய் நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி கால் பண்ணும்போது இந்த ஸ்பீக்கரில் வந்து அவங்க பேசுகிறத வந்து கேட்கும், அது இல்லாமல் நீ அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், ரெண்டுமே வந்து 2-way கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐபி கேமராவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இன்டர்நெட்லேயே கனெக்ட் பண்ணியிருக்கணுமா அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். இது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்க்க முடியும். இதில் என்ன நடக்குது அப்படின்றது உங்கள் ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு இன்டர்நெட் வந்து வேணும். அதே நேரத்தில் இது இன்டர்நெட் இல்லாட்டினாலும் வேலை செய்யும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெமரி கார்டு வந்து நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து அப்டு 128 GB வரைக்கும் நம்ம மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிற மாதிரியோ இல்லை ஏதாவது மூவ்மெண்ட்டான ரெக்கார்ட் ஆகிற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஆப்பில் போய் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு தேவையே கிடையாது. நீங்கள் வச்சிருக்க இடத்துல இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து எஸ்டி கார்டு மட்டும் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறதுக்கு மட்டும் இன்டர்நெட் கண்டிப்பாக வேணும், அது இல்லாமல் செட் பண்ண முடியாது. செட்டப் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மெமரி கார்டை கழட்டி உங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ போட்டு இதில் ரெக்கார்ட் ஆன வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சராக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெமரி கார்டில் நம்ம எவ்வளோ நாள் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 128 GB கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லோ குவாலிட்டியில் வந்து ரெக்கார்ட் பண்ணிங்க அப்படின்னா 60 நாளைக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே ரெக்கார்ட் ஆகும். சிசிடிவி மாதிரியே தான் இன்ட்ரூடர் அலாரம் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. யாராவது வந்தாங்க அப்படின்னா உடனே இதில் அலாரம் வந்து செட் பண்ணி அடிக்கிற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதை எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யாராவது ஹியூமன் அந்த ரூமுக்குள்ளேயோ இல்லை இதுக்குள்ளே என்ட்ரி ஆனாங்க அப்படின்னாலே இது வந்து லவுடாக வந்து சைரன் மாதிரி வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும். அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான நல்ல ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா இதில் வந்து கிளவுட் ரெக்கார்டிங் வந்து இருக்குது. மைக்ரோ எஸ்டினா போடவே இல்லை, இல்லை நான் ஃபோன்லேயும் பார்க்கவே இல்லை, அந்த ஃபுட்டேஜை சேவ் பண்ணி வைக்கணும் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இவங்களுடைய கிளவுடில் நீங்கள் சேவ் பண்ணிக்கோ. பட் இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய கிளவுடில் வந்து அது ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் ஃபோனில் ரிட்ரைவ் பண்ணி அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து இந்த மாதிரியான ஐபி கேமராவில் இருக்கிற முக்கியமான ஒரு டவுட் என்ன அப்படின்னா இதை நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம ரிமோட் லொக்கேஷனில் ஃபிட் பண்ணியிருக்கிறோம், யாராவது வந்து இதை டேம்பர் பண்ணி உடச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எப்படி நம்ம அதை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு
நிறைய பேர் கேட்பீங்க. இன்டர்நெட் மூலம் நீங்கள் கனெக்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 seconds வந்து வீடியோ ஸ்னிப்பட்டை வந்து எப்பயுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்பப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். ஏதாவது மூவ்மெண்ட் டிடெக்ட் ஆனாலும் அந்த ஸ்னிப்பட் வந்து கிளவுட்ல வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து அப் டு 7 days வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது ஃப்ரீ தான், அதுக்கு நீங்கள் பேமெண்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. 7 days வரைக்கும் இந்த 12 seconds ஸ்னிப்பட் வந்து எப்பயுமே சேவ் ஆகி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு டேம்பர் பண்ணியிருக்காங்கன்னா யார் வந்து டேம்பர் பண்ணா அப்படின்றது கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். இது வந்து எப்பயுமே லைஃப் டைம் வந்து ஃப்ரீ தான், இதுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை. அடுத்ததாக மோஷன் பேஸில் ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன், ஏதாவது மூவ்மெண்ட் இருந்ததா அப்படின்னா. அடுத்து வந்து நாய்ஸ் பேஸ்லேயே இது நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட டெசிபிளுக்கு மேலே சவுண்ட் வருது, ஒரு சத்தம் வந்து வருது அப்படின்னா அதை வந்து உடனே ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் இது. ஏன் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல திடீர்னு ஓவராக சவுண்ட் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று உடைக்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த சவுண்ட் வந்ததுன்னா உடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இதில் வந்து இருக்குது. இப்போலாம் வந்து அசிஸ்டன்ட் டிவைஸ் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் வந்து அலெக்ஸா இல்லை கூகுள் அசிஸ்டன்ட் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டிவைஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவில் வந்து சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து அதில் ஸ்கில்ல போய்ட்டு நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அலெக்ஸா மூலமாக இந்த கேமராவை நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் ப்ரைவசி மோட் அப்படின்ற ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைவசி மோட் அப்படிங்கும் போது இப்போ நார்மலாக இந்த கேமரா இருக்குது அப்படின்னா இதை நம்ம வீட்லேயும் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க நேரத்தில் அது தேவை கிடையாது, நம்ம வெளியில் போனால் மட்டும்தான் அந்த ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வீட்டில் இருக்க நம்மளுடைய ப்ரைவசி பாதிக்கப்படும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரைவசி மோட் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதை வந்து ஜியோ லொக்கேஷன் பேஸில் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். உங்கள் வீடு எது அப்படின்னு அதில் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்பில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா மட்டும்தான் இதில் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே எப்போ வந்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்க ஜிபிஎஸ் மூலமாக டிடெக்ட் பண்ணி உடனே இந்த ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அது இல்லாமல் இந்த மாதிரி மெத்தட் வேணாம், எனக்கு வந்து குறிப்பிட்ட டைமில் ரெக்கார்ட் ஆகணும், குறிப்பிட்ட டைமில் எனக்கு ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் மட்டும் ரெக்கார்ட் ஆகும். அடுத்ததாக இது ஒரு கேமரா இருக்குது, பட் இதில் இருக்க அந்த ஃபீடை வந்து நிறையா பேர் வியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அதை வந்து யூஸர் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த யூஸருக்கு நம்ம அதை ஷேர் பண்ணுறோமோ அவங்களால அந்த கென் கேம் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்களால வியூ பண்ணிக்க முடியும். அடுத்ததாக இப்போ இந்த கேமராவோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டேபிள் டாப் இல்லை ஏதாவது ஒரு இதில் வைக்கணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி வேணால் எனக்கு செவத்தில் வந்து மாற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தலையில் கூட நீங்கள் சீலிங்கில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ சீலிங்கில் வந்து மாட்டிட்டு நீங்கள் ஆப்பில் போயிட்டு அந்த இமேஜ் வந்து இன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது தலையில் உள்ளது நேராக வந்து மாறிடும். ஸோ அதுக்கான இப்போ இதை மாற்றுறதுக்காக தனியாக நீங்கள் வந்து ஒரு ட்ரைபாட் மவுண்ட் மாதிரி ஒரு சின்ன மவுண்ட் ஒன்று வாங்கணும். ஸோ அது அமேசான் இந்த மாதிரி இதில் சைட்டில் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிட்டு நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் செவத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தலையில் கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வைக்கணும்னா கூட எப்படி வேணாலும் இப்போ நீங்கள் இப்படி வச்சே நீங்கள் செவத்தில் மாட்டுறதா கூட நீங்கள் அந்த ட்ரைபாட் மவுண்ட் மாதிரி உள்ளதை நீங்கள் வாங்கிட்டு ஸோ அதை மூலமாக நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் மாட்டிக்க முடியும். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீலிங்லேயோ இல்லை வாலையோ இல்லை டேபிளையோ எப்படி வேணாலும் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியாவில் மேட் பண்ணப்பட்ட இந்த கென் கேம் i360 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட MRP வந்து ₹5000 மேலே வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரெடியூஸ் பண்ணி ₹3000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுனா கூட கீழே வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னா அதே வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷம், தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.